Hi friends, I am going to try this. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது சம்மருக்கு ரொம்ப ஏத்த ஒரு ட்ரிங்க்கும் கூட. இன்னொரு விஷயம்னா, நான் ரெகுலராக நெல்லிக்காய் எடுத்துக்குவேன். எப்பயுமே எங்கள் வீட்டில் நெல்லிக்காய் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நெல்லிக்காய் வைட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத் வந்து கண்ணு வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லது. அப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் டெய்லியும் நீங்கள் நெல்லிக்காய் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயுமே யங்காகவே இருப்பீங்க. இப்படி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்கை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவ்வளோதாங்க நம்மளோட நெல்லிக்காய் மசாலா நீர்மோருக்கு தேவையான பொருட்கள். நம்ம இதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பில் வந்து நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம வந்து சேர்த்திக்க ஜாரில். அப்புறம் வந்து பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. அரை பச்சை மிளகாவே போதும். ஏன்னா நான் குட்டி கப்பில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டிங்கன்னா ஒரு மிளகா போடலாம். அப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி. நம்ம இதெல்லாமே மிக்சியில் போட்டு அரைக்கனால இதில் அரைஞ்சிரும். அப்புறம் கொத்தமல்லி வந்து இந்த கிள்ளி போட்டுருங்க. அப்புறம் சின்ன சைஸ் இஞ்சி வந்து நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். கல் உப்பு தேவையான அளவு. நெல்லிக்காய் வந்து இன்றைக்கி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். நமக்கு நெல்லிக்காயோட அந்த சத்தை பகுதி தான் தேவை. ஸோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். அந்த விதையை மட்டும் வெளியே எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கும் போது தண்ணியே சேர்த்திக்காமல் நம்ம மிக்சியில் அரைச்சாதான் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் நல்லா அரைப்படும். அது இதெல்லாம் ஓரளவு அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியில் ஓரளவு அரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் இன்னும் ரெண்டு டம்ளர் கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். நம்ம மறுபடியும் ஒரு டைம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க நம்ம நெல்லிக்காய் மசாலா நீர்மோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த கசடெல்லாம் இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி இதோட கசடெல்லாம் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக அரைச்சி சேர்க்கறதுனால அதை கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாரோட சத்தும் நம்ம முழுசாக இறங்குது. இதே நம்ம கட் பண்ணி போட்டிருந்தோன்னா அதை நம்ம கீழே போட்டுருவோம். நீங்கள் பேலியோ டயட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான ட்ரிங்க் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டீங்க, ஸ்வீட் சுகர் எதுவுமே சேர்த்திக்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரிங்க் எடுத்துக்கும் போது உங்களுக்கு உடம்புல வந்து எனர்ஜி லெவலும் கரெக்டாக இருக்கும். உங்கள் டயட்டும் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். இந்த கசடு ஃபுல்லாக எடுத்தலாம். இது நமக்கு தேவை கிடையாது. இதுக்கு மேலே ஒரு நெல்லிக்காய் வச்சிடலாம். பார்க்க அழகாக இருக்குல்ல. நான் இன்றைக்கி வந்து தண்ணி நம்ம கம்மியாக சேர்த்திருக்கேன். நம்ம சேர்த்தின மோர் அப்புறம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் பார்த்திங்களா மேலே அடங்கியிருக்கு. கீழே ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. ஏன்னா நம்ம இன்றைக்கி தண்ணி கம்மியாக சேர்த்துட்டோம். ஸோ அதனால் அப்படி இருக்குது. நான் இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்த்திக்க வேணாம். ஐஸ் க்யூப் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் தண்ணி மோரெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குடிக்கிற கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இன்னொரு விஷயம் எல்லாருமே வந்து யோசிப்பீங்க, நம்ம பச்சை மிளகாய் இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் பச்சையே போகிறோம் அது ஒரு ஸ்மெல் வருமா அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நெல்லிக்காய் மசாலா நீர் மோர் ரெடி ஆயிடுச்சு. நாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க. இந்த நெல்லிக்காயோட நெல்லிக்காய் சாப்பிட்டா சாப்பிட்றது புளிப்பாகவும் சாப்பிட்டதுக்கப்புறம் இனிப்பாகவும் இருக்கும். இந்த மோருக்கு நம்ம போட்ட மிளகாய் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் சேர்த்தி கூட போட்டுக்கோங்க. அப்புறம் அப்படியே ஐஸ்கட்டி போட்டு சாப்பிட்றதுக்காக செம்மையாக இருக்குங்க.
இந்த நெல்லிக்காய் மசாலா நீர் மோர நான் ஃபுல்லாக குடிச்சு முடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க.